ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் அரிப்பு ஏற்பட்டதால் ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த பயணிகள் சுமார் 40 மணி நேரம் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் என்பது குறித்து விளக்கமாக நான் பார்த்திருந்தோம். அந்த இடத்தை அடைவதே மிகச் சிரமமாக இருந்தது. தேசிய பேரிடர் மீட்பு படையினரோ மற்றவர்களோ மிகவும் எளிதில் செல்ல முடியாத சூழலில் புதிய தலைமுறை செய்திக்குழு பெரும் சிரமங்களை கடந்து அந்த இடத்துக்கு சென்று சேர்ந்தது. இந்த நிகழ்வு குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் சுதீஷ். இன்று அதிகாலை கருங்குளம் பகுதியில் வந்து சேர்ந்தோம். அந்த பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதி வருவதற்கு அனைத்து பாதைகளுமே முற்றிலுமாக முடங்கியிருந்தது. தரைப்பகுதி என்பது, சாலை போக்குவரத்து என்பது வர முடியாத ஒரு சூழல், சாத்தியமற்ற ஒரு சூழலாக இருந்தது. ஏனென்றால் பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழுவால் கூட வர முடியாத ஒரு சாலையாக வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருந்தது. போக்குவரத்து முடங்கியிருந்தது. மக்கள் அந்த இரண்டு புறம் போவதற்கான வழி இல்லாமல் இருந்தது. இன்னொரு புறம் ரயில் தண்டவாள பகுதி முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு கருங்குளம் பகுதியிலிருந்து சேதிங்கநல்லூர் பகுதிக்கு சென்று அந்த பகுதி சேதிங்கநல்லூர் பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதி வருவதற்கு சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தண்டவாள பகுதிகள் அனைத்துமே சேதமடைந்திருந்தது. ஆர்ப்பரித்த வெள்ளம் என்பது தண்டவாளத்திற்கு அடியில் சென்று கொண்டிருந்தது. அதை நாம் அந்த 15 கிலோமீட்டர் தூரத்தை தண்டவாளத்திலேயே கடந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவியது. புதிய தலைமுறை குழுவானது ஒளிப்பதிவாளர் தீபன் மற்றும் ஓட்டுநர் முரளி ஆகிய 3 பேர் அந்த பயணத்தை மேற்கொண்டோம். சுமார் 15 கிலோமீட்டர் வெள்ள அபாயத்தையும் பொருட்படுத்தாமல் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில் பயணிகளை அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்காக, மக்களின் குரலாக புதிய தலைமுறை ஒழிப்பதற்காக அந்த பயணத்தை, அந்த கடுமையான ஒரு சவால் நிறைந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு 15 கிலோமீட்டருமே வெள்ளத்திலும் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்த தண்டவாளத்தில் ஏறியபடியும் நாம் வரக்கூடிய ஒரு சூழல் நிலவியது. அதை கடந்துதான் நாம் அந்த 15 கிலோமீட்டர் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே பகுதி ஊழியர்களும் அவர்கள் மேற்கொண்ட அந்த துரிதகதியிலான ஒரு நடவடிக்கையின் காரணமாக ரயில் நிறுத்தப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து ரயில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு புறப்பட்டிருந்தாலே ஒரு பெரும் ஆபத்தை சந்தித்திருக்கும். அந்த பெரும் விபத்து ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே பணியாளர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு ரயில் திருச்செந்தூரிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் வருவதற்கு முன்பாகவே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆர்ப்பரித்த வெள்ளத்தில் அவர்கள் பயணித்து சென்றிருக்கிறார்கள். அங்கு ரயில் சென்றால் தண்டவாளத்திற்கு அடியில் அந்தரத்தில் தொங்கக்கூடிய ஒரு தண்டவாளம் இருக்கிறது. அங்கு பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. ரயிலுக்கு ஆபத்து இருக்கும். பயணிகள், நூற்றுக்கணக்கான பயணிகள் இருக்கிறார்கள். ஆபத்து நேர்ந்துவிடும் என்ற ஒரு ஆபத்தை கருதி உடனடியாக அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு, ரயில்வே அதிகாரிகளுக்கு அந்த தகவலை தெரிவித்ததன் அடிப்படையில் ஸ்ரீவைகுண்டத்திலேயே 800க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகளோடு ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்படக்கூடிய அந்த தண்டவாள பகுதியில்தான் புதிய தலைமுறை குழுவானது தொடர்ந்து 15 கிலோமீட்டர் அளவிற்கு இன்று காலையில் அங்கிருந்து கிளம்பி தொடர்ச்சியாக நாம் நடந்தே வந்து அந்த தண்டவாள பகுதியிலேயே நடந்து வந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியை அடைந்தோம். வந்து மக்களின் குரலாக ஒலித்தோம். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.